எஸ்ஆர் எம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் லைக் ரயில்வே ஸ்டேஷன். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் திறந்துருக்காங்க. ரயில்வே சம்மந்தப்பட்டது ஒரு புது ரயில்வே டெர்மினல் திறந்துருக்காங்க. அதுவும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் லைக் ரயில்வே டெர்மினல். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். எஸ்எம்விடி சார் எம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரு. ஸோ ஷார்ட்டாக வந்து எஸ்எம்விடி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் லைக் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே. நம்ம வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கோம். அது வந்து ஹபீப்கஞ்ச் ராணி கமலாபதி பார்த்துருக்கோம். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன். பட் அதுக்கும் தாண்டி அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இந்த ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. உள்ளெல்லாம் போய் இப்போ தான் வெளியிலேருந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். உள்ளே போய் பார்த்தா தெரியும் அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ரயில்வே ஸ்டேஷன். அதுவுமே வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கிடையாது, இந்த ஸ்டேஷன் மட்டும். இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த பில்டிங் இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷன்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன் இந்த வீடியோவில். எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுறேன். அண்ட் இதை கவர் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்எம்விடி காரைக்கால் எக்ஸ்பிரஸ் உள்ளே இருக்குது. இங்கேருந்து டிபார்ட் ஆக போகுது. கரெக்டாக 7:30 AM டிபார்ட் ஆகும். டைம் இப்போ 7:00 ஆகுது. ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஸ்டேஷன் கவர் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ், காருக்கான பார்க்கிங் ஸ்பேஸ். அண்ட் பஸ் பேவும் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ்ஸே நின்றுட்டுருக்கு. ஏதோ ஒரு ட்ரெயின் அரைவாக போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அதை கனெக்ட் பண்ணுற விதமாக பஸ் இருக்குது. ஸோ இவர் தான் அதே பாரத் ரத்னா சார் எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் பேர் தான் வந்து ஸ்டேஷனுக்கு வச்சுருக்காங்க. டெர்மினலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐ லவ் பெங்களூர் போர்டு வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபாண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல. இங்கிலீஷு கன்னடா ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபாண்டிங். சூப்பர். அண்ட் எஸ் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் செட்டப்லேயே தான் இருக்குது. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே ஒரே ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கேன். சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் தான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு செட்டப் தான் இருக்கும் என்ட்ரன்ஸில். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏர்போர்ட் மாதிரியே தான் இருக்குது என்ட்ரன்ஸ். ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், சென்சார் டோர்ஸ் தான் எல்லாமே. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டேஷனில் எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு பிரெய்லி மேப்பாக போட்டிருக்காங்க. பட் நம்ம கூட அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. காரைக்கால் எக்ஸ்பிரஸில் ஜேர்னி பண்ணுறதுக்கான டிக்கெட் எடுத்தாச்சு. கார்மேலாராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஆகிருக்கு. ஒரு ஓப்பன் டிக்கெட் தான். ஸோ அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக 2S டைப்பு ஓப்பன் டிக்கெட். அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸாக தான் அந்த ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் ஓப்பன் டிக்கெட் தான் எடுத்து ட்ராவல் பண்ணுறோம். கவுண்டர் டிக்கெட்டிங் சிஸ்டமும் இருக்குது.
அதே சமயத்தில் அந்த ஒரு மிஷின் இருக்கும்ல, டிக்கெட்டிங் மிஷின், அதுவும் இருக்குது. ஸ்டேஷன் வெயிட்டிங் ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டு, அந்த சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸ் பக்கத்தில் ஒவ்வொரு சீட் பக்கத்துலேயும் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரில். வெளியில் இருக்கிற காமன் வெயிட்டிங் ஏரியா தவிர தனியாகவும் வெயிட்டிங் ஏரியா இருக்குது. இது வந்து ஜென்ஸுக்கானது, இன்னொரு பக்கம் லேடிஸ்க்கானது இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ஸோ உள்ளே வந்து நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணதுனா பண்ணிக்கலாம். அண்ட் செம்ம நீட்டாக இருக்குது, ஒரு லாஞ்ச் எஃபெக்டில் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த வெயிட்டிங் ஹால் வழியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்முக்குள்ளேயும் போயிடலாம். பட் நம்ம ட்ரெயின் வந்து தேர்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் போகும். ஸோ நம்ம வந்து எஸ்கலேட்டர் ஏறி போகிறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் விட்டு எக்ஸிட் ஆகிட்டோன்னா ஏர் கண்டிஷனிங் கிடையாது. உள்ளே வந்து ஏர் கண்டிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வெளியிலேயே வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உள்ளே போகும்போது அது அந்த அளவுக்கு வந்து கூலிங்காக தெரிய மாட்டேது. பட் உள்ள ஏர் கண்டிஷன் தான் ஃபுல்லாக இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும். ஒன்ஸ் நீங்கள் இதை தாண்டி பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பிளாட்ஃபார்முக்குள்ளே ஏர் கண்டிஷனிங் இருக்காது கண்டிப்பாக. பட் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் செம்ம நீட்டாக செம்ம பாலிஷ்டாக இருக்கும். நம்ம ட்ரெயின் அங்கே இருக்குது, இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இருக்குது. இன்னொரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது, லேட் பண்ண வேணாம், டக்குன்னு போயிடலாம். ரொம்ப லிமிட்டட் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஷன்லேருந்து. டிபார்ச்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 ஒன்று டிபார்ட் ஆகுது நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட்டு வந்து 7 மணிக்கு, நைட் 7 மணிக்கு தான் டிபார்ச்சர், அடுத்த டிபார்ச்சர் இந்த ஸ்டேஷன்லேருந்து. புது ஸ்டேஷன் இந்த SMVT பெங்களூர் அப்படிங்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பயப்பனஹள்ளியில் இருக்குது. பயப்பனஹள்ளிங்கிறது மெயின் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அது இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே டெர்மினல் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் போகும்போது பயப்பனஹள்ளி வழியாக தான் போவோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது டெர்மினலுக்காக இங்கே செப்பரேட்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். 1 மந்த் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஆகி. செம்ம நீட்டாக பாலிஷ்டாக சூப்பராக இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணால் செம்மையாக இருக்கும். அண்ட் உள்ளேயும் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாலே அந்த ஏர்போர்ட் லைக் ஃபெசிலிட்டிஸ், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. அது அப்படியே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணால் செம்மையாக இருக்கும். அண்ட் இதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் மேஜர் ஸ்டேஷன்ஸ்க்கு கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஐயோ அங்கே பாருங்களேன் எத்தனை டீசல் லோக்கோஸ் லைனாக நின்றுட்டு இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம SMVT காரைக்கால் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது WDP 4D. எந்த ஷெட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை லோக்கோ ஷெட்டோடையது. பொன்மலை டீசல் லோக்கோ ஷெட்டோடைய WDP 4D தான் இன்னைக்கு புல் பண்ண போகுது. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் தான் நினைக்கிறேன், இங்கேருந்து காரைக்கால் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த இன்ஜின் தான் புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கூட இருக்கு போல. SMVT பெங்களூர்லேருந்து காரைக்கால், இன்னொன்று வந்து அர்சிகிரேட் மைசூர் ரேக் ஷேர் பண்ணுது. ஒரு ஸ்லீப்பர் கோச்சு அன்ரிசர்வ்ட் கோச்சாக இருந்து பார்த்துருக்கீங்களா? மேபி பார்த்துருக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த கம்ப்ளீட் கோச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச், பட் அன்ரிசர்வ்ட் அப்படிங்கிற போர்டோட வருது. ஸோ நம்ம அந்த ஓப்பன் டிக்கெட் வச்சு உள்ளே ஏறிக்கலாம். இந்த ஒரு கோச் மட்டும்தான் அப்படி இருக்குது, மற்றது எல்லாமே வந்து செகண்ட் சிட்டிங் டைப் கோச் தான். பட் இது ஒன்று மட்டும் இந்த ட்ரெயினில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மல் 2S டைப் கோச் தான். முடிஞ்ச அளவு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஏர்போர்ட் லைக் ரயில்வே ஸ்டேஷனை. நிறைய விஷயங்கள் ஷார்ட்ஸாக காமிச்சா, சில விஷயங்கள் பேசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம ட்ரெயின் இன்னொரு 2 மினிட்ஸில் கிளம்ப போகுது இங்கேருந்து. இந்த ட்ரெயின் ஜேர்னி ஃபுல்லாக வந்து என்னால் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் இந்த SMVT-லேருந்து காரைக்கால் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற ரூட் அப்படி ஸ்பெஷலான ரூட்ஸ் கவர் பண்ணுது.
நான் தர்மபுரி ஹொசூர் காட் செக்ஷன் கவர் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து விருதாச்சலம் டு சேலம் லைன் கவர் பண்ணுது, அண்ட் விருதாச்சலம் டு கடலூர் போர்ட் லைன் கவர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எல்லா லைன்ஸையும் கவர் பண்ணி தான் நைட்டு காரைக்கால் ரீச் பண்ணும். இங்கே காலையில் 7:30 கிளம்பி நைட்டு வந்து ஒரு 10:00 10:30 காரைக்கால் ரீச் பண்ணுது. ஸோ ஒரு ஃபுல் டே லாங் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக என்னைக்காச்சும் வந்து அந்த பிளான் அமையும் போது இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணி காட்டுறேன். எஸ்எம்விடியிலேருந்து கிளம்பும் போது ட்ரெயினே பார்த்தீங்கன்னா காலியாக கிளம்பியிருக்கு. பட் போக போக நிறையா க்ரௌட் வந்து இந்த ட்ரெயினுக்கு ஏறுவாங்க. பேட்ரோனேஜ் இந்த ட்ரெயினுக்கு நல்லாவே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பைப்னாலி ஸ்டேஷன்லேயே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இந்த ட்ரெயினுக்கு ஏறுதுன்னு. நான் எஸ்எம்விடி ஸ்டேஷனில் மென்ஷன் பண்ண பைப்னாலி ஸ்டேஷன் இது தான். ஸோ அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து கேஎஸ்ஆர் போகும்போதோ இல்லை ஜோலார்பேட்டை கேஎஸ்ஆர் பெங்களூர் அந்த லைனில் வந்து போகும்போது பைப்னாலி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் பார்ப்போம். அந்த ஸ்டேஷன் தான் இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஹொசூர் ரூட் ஜாயின் பண்ணுவோம். இந்த ஒரு ட்ரெயின்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நேரம். தர்மபுரி டு கேஎஸ்ஆர் பெங்களூரு மெமு சிங்கிள் லைனில். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் வந்ததற்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுதான் பங்கார்பேட் ஜோலார்பேட் அப்படியே சென்னை போகிற லைன். நம்ம வந்து ரைட் எடுத்து ஹொசூர் ரூட் ஜாயின் பண்ணுறோம். வெள்ளந்தூர் ரோடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே சிங்கிள் ட்ராக்கு தான், பக்கத்தில் வேறு பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது, நிறையா ஸ்லாக் டைம் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு 2 ஸ்டேஷன்ஸ்லேயே இறங்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பைப்னாலி பார்த்துருப்பீங்க, அப்புறம் வெள்ளந்தூர் ரோடு பார்த்துருப்பீங்க, அடுத்தே கார்மேலாராம் வந்துடும். நம்ம அங்கேயே இறங்கிடுவோம். ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ரைவ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 hours மேலே டே டைம் ஜேர்னி வரும்.
ஸோ இந்த பிளாக் இதோட முடிவுக்கு வருது. கார்மிலாராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல வந்து இறங்கியிருக்கோம் அந்த SMVT காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ல. இங்கேருந்து ரிட்டர்ன் நாகேன் வந்து யஷ்வந்த்பூர் தான் போக போகிறேன், பிகாஸ் அங்கேருந்தான் எனக்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த SMVT ஸ்டேஷன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷன்ட் ஏர்போர்ட் லைக் ஸ்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஷன் வந்து உள்ளே எவ்வளோ டீட்டெயிலாக காட்ட முடியுமோ எல்லாம் காமிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னி அந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸில் ஒரு ஷார்ட்டான ஜேர்னி, ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னின்னு தான் சொல்லணும், ஷார்ட் ரைடு ஒன்று பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் ஆஸ் அ ஹோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.